ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனல் சூப்பரான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம சத்து மாவு வச்சு சத்து மாவு கஞ்சி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்குறது சத்து மாவு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ கொடுப்போம். இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் சத்து மாவு வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு அதுக்கு வந்து அதே கப்பில் அளந்து 2.5 கப்பு வந்து தண்ணி ஊற்றி மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி மாதிரி நல்லா கலக்கணும். ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் குட்டி சிந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்து மாவு கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. 2.5 கப் தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் இப்போ நல்லா வந்து நான் சத்து மாவு கஞ்சி வந்து நல்லா கலந்துட்டேன் நான். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து வச்சுக்கலாம் சத்து மாவு கஞ்சி. லோ ஃப்ளேமில் வச்சே ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது, கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா கட்டி முட்டியமாக ஆகிடும். நம்மளோட சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். கண்டிப்பாக இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நான் போட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சத்து மாவு வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து சத்து மாவு வந்து நல்லா லைட்டாக கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சர்க்கரையை போட்டு 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டி சிந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சத்து மாவு கஞ்சம் வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ நான் வந்து சர்க்கரையை வந்து வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இன்னும் நான் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக நம்மளோட சேனல் ஃப்ரெண்ட் ஆகணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சத்து மாவு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் 1 கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் சத்து மாவு கொஞ்சம் வந்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டி சிந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சத்து மாவு கஞ்சி வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.